பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அஞ்சலி இன்னும் மூட் அப்செட்டாவே இருக்கிற மாதிரி இருக்கா? ஏதாவது பண்ணி அவளோட மூட மாத்தணும். அஞ்சலி, ஒரு கவிதை சொல்லட்டா? எதுக்கு கவிதை சொல்லட்டான்னு கேட்டா எதுக்குன்னு கேக்குற? கவிதெல்லாம் வரும்போதே சொல்லிடணும். என் பக்கத்திலே ஒரு கவிதை புக் இருக்கு, ஆனா என்னால் அதை வாசிக்கவே முடியல. அட்லீஸ்ட் அந்த கவிதை புத்தகத்தை பத்தி ஒரு கவிதையாவது சொல்றேன்னு சொல்றேன். அதையும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஏ விக்கி, இங்க என்ன பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்கு? நீங்க என்னடான்னா, அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம கவிதை சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது இப்ப ரொம்ப முக்கியமா? ரொம்ப ரொம்ப முக்கியம் அஞ்சலி. பிரச்சனை வரும்போது கவலைப்பட்டா பிரச்சனை சரியாயிருமா? ஆகாதுல. அதனால பிரச்சனையை நினைச்சு கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்பவுமே நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறது நமக்கு வர பிரச்சனை இல்ல. பிரச்சனையை நினைச்சு நாம படுற கவலை தான். அப்புறம் பிரச்சனை இல்லாதப்பதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைச்சா லைஃப் ஃபுல்லா நம்மளால சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லா ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம கூட இருந்துகிட்டே தான் இருக்கும். அது பார்ட் ஆஃப் லைஃப். அதை தூர தள்ளி வச்சுட்டு நம்ம சந்தோஷத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இடுக்கன் வருங்கால் நகுகன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருல. துன்பம் வரும்போது அதை பார்த்து பயப்படாம சிரிச்சோம்னா அதுலேயே நமக்கு வந்த பாதி துன்பம் காணாம போயிருமா? அதனால லைஃப்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் வந்து பாரு என்கிட்டன்னு பாசிட்டிவ் அப்ரோச்சோட இருந்தோம்னா அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா பிரச்சனையும் சரியாகாது, நம்மளும் லைஃப்ல எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியாது. சோ டோன்ட் வரி, ஆல்வேஸ் பி ஹாப்பி. அழகு சிரிப்பு தான் இவ்ளோ நேரம் மிஸ்ஸிங். எப்படி விக்கி, எல்லா நேரத்திலயும் இப்படி பாசிட்டிவா யோசிக்கிறீங்க பேசுறீங்க? நான் சொல்றது எல்லாமே ஏற்கனவே நிறைய பேர் சொன்னதுதான் அஞ்சலி. எல்லாரும் இது கேட்டிருப்பாங்க, எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயம்தான். நான் அதை உணர்ந்து செயலாக நினைக்கிறேன். மத்தவங்க அதை கேட்டுட்டு அந்த நேரத்தோட அதை மறந்து கடந்து போயிடுறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி நான் புதுசாலாம் எதுவுமே சொல்லல. நல்ல மூடுக்கு வந்துட்டேன். இப்போ அந்த கவிதையை சொல்லட்டா? வேண்டாம். என்ன அஞ்சலி, இப்பவும் வேணாங்கிற? விக்கி, கவிதை வேண்டாம், ஆனா ஒரு பாட்டு பாடுங்க. பாடிடுவோம். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள்.
அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள்.